त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। हरि ओम् वासुदेवेन्द्रयो येन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणामिदार्ताय तत्वबोधो विधीयते। ओम् ஞானபூமியினுடைய அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்பொழுது நாம் தத்துவ போதத்தினுடைய 80வது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தத்துவ போதத்தில் இறுதி தலைப்பான அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை அடைந்தவனுடைய இறுதியில் என்ன நிலை என்றால், இறுதினா மரணம் என்பது இறுதி. மரணத்துக்கு பின்பு அவனுடைய சகல கர்மங்களிலிருந்தும் பாபமற்றவனாகி புண்ணியமும் அற்றவனாகி அவன் எல்லா கர்ம பந்தங்களிலிருந்து விதேக முக்தியை அடைகின்றான். ஜீவன் முக்தன் என்பவன் நாட் ஸ்பெஷல் பர்சன், அவன் ஒன்று விசேஷமானவன் அல்ல. ஒரு மாணவன், ஒரு வேதாந்தம், ஒரு மனிதன் ஒரு வேதாந்தத்தை படித்து அவன் ஆத்மா அனாத்மா விசாரம் செய்து தான் யார் என்று உணர்ந்தவன். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும். முயற்சி செய்து எதுவிதமாக முயற்சி, சாஸ்திரங்களை கற்று சிந்தித்து தெளிந்து குருமுகமாக கற்று. ஆக பிராரப்தத்தினுடைய கர்மம் எது எந்த சூழ்நிலையை கொடுக்கிறதோ எல்லாமே தலைவிதி என்று உட்கார்வதற்காக படிப்பதில்லை. எல்லாமே தலைவிதி, ஏற்கனவே நிர்ணயிச்சாச்சு என்னுடைய கர்மப்படி எல்லாம் நடக்குன்னு சொன்னால் நம்ம சாஸ்திரம் படிக்க தேவையில்லை, கோயில்களுக்கு போக தேவையில்லை, எந்த சர்வீஸும் தேவையில்லை. ஆனால் மனிதன் நினைத்தால் அவன் புருஷார்த்தத்தை மேற்கொண்டு முயற்சி செய்து அவன் வாழ்ந்தால் எல்லா கர்மங்களையும் அவன் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். சம்சாரம் என்பது இல்லை. சம்சாரம் என்பது துயரம் கஷ்டம் என்பது இல்லை. இது புருஷார்த்தம். ஒரு சீட்டு கட்டை எடுத்துக்கிட்டேன்னா சீட்டு விளையாடுவார்கள். சீட்டு எந்த சீட்டு யாருக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியாது. சீட்டு வருவது அது பிராரப்தம். அதை எப்படி கையாளுகிறது என்பது நம்முடைய முயற்சி. கையாண்டு வெற்றி அடைவோம். அது மாதிரி இந்த உடல் பிராராப்தம், மனம் பிராராப்தம், உற்றார் உறவினர் பிராராப்தம். ஆனால் நம்முடைய முயற்சி புருஷார்த்தம் என்ன? அதை எப்படி, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய குணங்கள் என்ன என்று புரிதல் நம்முடைய முயற்சி. அந்த புரிந்து ஞானத்தை பெற்றவன் பிரம்ம அகம் அஸ்மி, நான் எப்பொழுதுமே என்னுடைய சுயஸ்வரூபமாகவே நான் இருக்கின்றேன். மற்றவெல்லாம் பார்க்கின்ற சுரூபம், கேட்கின்றது இந்த கண்ணால் பார்ப்பதும் கேட்பதும் நான் அல்ல என்று உணர்ந்தவன் ஜீவன் முக்தன். அவனுக்கு பிராரப்த கர்மம் என்னாகின்றது? பிராரப்த கர்மம் என்றால் என்ன? இந்த சரீரத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் இந்த உலகத்தை கொடுத்த உலகத்தையும் சூழ்நிலைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் எது எந்த கர்மம் கொடுத்ததோ அது பிராரப்தம். இந்த பிராரப்தம் ஞானத்துக்கு பின்பு ஞானிக்கு என்ன ஆகின்றது? இந்த பிராரப்தம் போகேன நஷ்டம், அனுபவத்தால் இந்த பிராரப்தம் கரையும். பிராரப்த கர்மனா போகாதேவ சய இது, போகத்தினால அனுபவத்தை தான் தீர வேண்டும். ஞானியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மகான்களாக இருந்தாலும் அனுபவத்தை தான் தீர வேண்டும். நம்ம இவர் இப்படிப்பட்ட தபம் பண்ணார், இப்படி இருந்தார், இவருக்கு போய் இவ்வளோ நோய் வந்துருச்சே அப்படிம்போம், இல்லை. அது அவங்களுடைய பிராரப்தத்தினுடைய விளைவு. அது அவங்க அனுபவிச்சாத்தே சயமாகும், கரையும். மற்ற சஞ்சிதம் ஆகாமலாம் ஞானத்தினால அறிவினால் ஒரு நம்முடைய முயற்சியால் மற்ற கர்மத்தையும்
நம்ம நான் அறிவால் நம்ம மாற்ற முடியும். அறிவுன்னு அறிவதே நம்முடைய முயற்சி. பிராரப்தமும் அனுபவமும் அந்த அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே நம்ம ஞானத்தை கொண்டு வந்து இது என்னுடையதல்ல, என்னுடைய உடலுக்கு மரணம் என்பது என்னுடைய உடலுக்கு நான் எப்பொழுதுமே மரணம் இல்லாதவன். கந்தின கன்யதே கன்யமானம் சரீரே, நமக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை என்று கீதை சொல்கின்றது. அஜம் சாஸ்வதக சனாதனக, எப்பொழுது பிறப்பு இல்லை, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, என்றுமே மாறாதது. அப்போ எல்லாம் மற்ற எல்லாம் மாறக்கூடியது. மாறக்கூடிய இந்த உலகத்தில் மாறுவதை புரிந்து கொண்டு வாழ்கின்றான். ஆக இந்த ஞானிக்கு அடுத்த நம்ம ஸ்லோகத்தில் இந்த ஞானிக்கு சஞ்சிதம் என்னாகின்றது. சஞ்சிதம் கர்ம பிரம்மையவ அஸ்மி இதி நிச்சய ஞானேன நஷ்யதி. சஞ்சிதம் வந்து நான் பிரம்மம் என்ற ஞானத்தினால் நஷ்டமாகின்றது. நான் பிரம்மம் என்ற ஞானத்தினால் அது நஷ்டமாகின்றது. எப்படி நஷ்டமாகின்றது? இந்த சஞ்சிதம் என்பது சேர்க்கப்பட்டது. எதனால் சேர்க்கப்பட்டது? இந்த உடல்தான் சேர்க்கப்பட்டது. அருணாச்சல அக்ஷரமணமாலையில் சொல்லுவாங்கள்ல, ஐம்புலக் கல்வர் அகத்தில் இருக்கும்போது அகத்தில் நீ இலையோ அருணாச்சலா, அந்த அகத்தில் நான் கடவுள் என்பதை உணர்ந்தவனுக்கு அந்த அகங்காரமானது சென்று விடுகின்றது. இப்போ நம்ம பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த உட்காரும்போது நம்ம விழுக தட்டினா என்ன செய்யணும், நம்ம விழுக தட்டினா என்ன செய்யணும், அந்த ஒரு நம்ம நின்று கொண்டு இருக்கும் பொழுது பெட்ஷீட்டில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நம்மளை சாய்ப்பதற்கு அந்த பெட்ஷீட்டை உருவினால் நாம் விழுந்து விடுவோம். அது மாதிரி இப்போ நம்ம செல் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அந்த மொபைலை விட்டுறோம்னா என்ன செய்யணும், மொபைலை கீழே தள்ளி விட்டாலோ அல்லது பிடியிலிருந்து விட்டாலோ அது நழுவி விடும். அது மாதிரி நம்ம கரும பந்தத்தினால் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். உடல்ங்கிற மனம்ங்கிற பிடிப்பானது இருக்குது. அந்த பிடிப்பில் அந்த ஈகோ அந்த அகங்காரமே இல்லாமல் சென்று விடுகின்றது. அந்த அகங்காரமே இல்லாத போது இந்த உடல் மனம் நான் இல்லை என்ற அகங்காரமே இல்லாத போது அந்த உடல் மனதினால் செய்யப்பட்ட பல பிறவிகளில் செய்யப்பட்ட ஞானத்தினால் நாம் விடுதலை அடைகின்றோம். கோடான ஓடி பிறவிகளில் செஞ்ச புண்ணிய பாவம் இந்த தத்துவ போதம். அடுத்து வருகின்ற உபனிஷத் முதலிய நூல்களையும் கைவிளை நூல்களையும் கற்கும் பொழுது நமக்கு கோடான கோடி பிறவியிலிருந்து நம்ம பிறவியிலிருந்து விடுதலை அடைவோம். அதனால் என்னாதே நம்ம நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஒரு இது ஞான பூமியினுடைய ஒரு வாய்ப்பாக கருதி நம்ம சேனலை கூடிய மட்டும் விரைவாக கற்று நம்ம ஒரு துடிதுடிப்பு வர வேண்டும். அந்த துடிதுடிப்புடன் சீரியஸ்னஸுடன் நம்ம சாஸ்திரங்களை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். ஆக சஞ்சிதம் என்பது ஞானத்தினால் சென்று விடுகின்றது. அடுத்து இந்த ஆகாமி கர்மம். ஆகாமினா என்ன? இந்த பிராரப்த கர்மம். நம்ம இப்போ பிராரப்த கர்மத்தை எடுத்து இந்த பிறவியில் இப்பொழுது செய்கின்ற நல்ல தீவினைகள் ஆகாமி கர்மம். அந்த ஆகாமி கர்மம் என்னாகின்றது என்று ஆசிரியர் கூறுகின்றார். ஆகாமி கர்மாபி ஞானேன நஷ்யதி. ஆகாமி கர்மங்கள் கூட அப்படின்னா கூட அது கூட ஞானத்தினால நஷ்யமாகின்றது. பாருங்கள், ஒரு பொருளை நம்ம ஏதாவது வீடு கட்டோம்னாலோ பல பொருள் வேணும், வேறு ஏதாவது காடு வாங்கினாலோ பரது வேணும், எங்கே நம்ம செயல் செய்தாலும் எதையாவது ஒன்று பணம் வேணும், பொருள் வேணும், உழைப்பு வேணும். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரே இடத்துல இருந்து கொண்டு மனப்பக்குவப்பட்டாலே மனதிலை ஒன்றுபடுத்தினாலே நம்ம நிறைநிலையை அடைவோம். மன ஒன்றுபடுத்துறதற்கு நமக்கு மன எந்தளவுக்கு நம்ம மனதை ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றோமோ அந்தளவுக்கு நமக்கு புண்ணியமாகின்றது. சரீரத்தினால் வேலை பார்க்கின்ற வேலையை பார்க்கிறவர்கள் தொழிலாளிகள் வாங்குகிற சம்பளத்தை விட ஏசியில் உட்காந்துருக்கிற மேனேஜர் முதலாளி ரொம்ப சம்பளம் வாங்குவார். காரணம் என்ன? இவர்கள் உடல் உழைப்பை உழைக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே உபாசனை செய்து மனதை பயன்படுத்தி படித்து கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து மனதில் அவங்க லெவலில் வந்து நல்ல நிறையிலே அடைந்தனால் இவங்க விட அவங்க அதிகமாக ஏசியில் உட்காந்து சம்பளம் வாங்குவாங்க. இதில் என்ன குறிக்கிறது? மனதை ஒன்றுபடுத்துதல் அந்த உபாசனையிலே குறிக்கின்றது. அதனால் நம்ம ஒன்றுபடுத்தி ஞானம், அதுதான் ஞானம். ஞானத்தை இதெல்லாம் நசியமாகாது என்று கூறுகின்றார். அடுத்து
கிஞ்ச ஆகாமி கர்மணாம் நளினி தலகத ஜலவத்து ஞானினாம் சம்பந்தக நாஸ்தி. இனி ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த ஆகாமி கர்மம் ஞானத்தினால அடையலடையுது. ஆனால் அந்த ஆகாமி கர்மம் நளினி தலகதனா தாம இலை தண்ணீர் போல ஞானிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் வராது. ஞானிக்கு புண்ணிய பாபம் எதுவுமே வராது. புண்ணியமும் வர இன்பமும் வராது, துன்பமும் வராது. ஏன், அவனுக்கு உள்நோக்கு இல்லை. நளினி தலன் தாமரை இலையில பார்த்துருப்போம் நம்ம. தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாது, சொல்லுன்னு துள்ளி ஓடிவிடும். அது மாதிரி இந்த உடல் மனம்ங்கிற அகங்காரம் இல்லாதனால அந்த ஏற்கனவே செஞ்ச இந்த பிறவியில் செஞ்ச ஆகாமி கர்மம் துள்ளி ஓடிவிடும். எது எப்படி துள்ளி ஓடும், தாமரை இதழ் போன்ற அந்த குருவின் திருவடைகளை அடைந்து சாஸ்திரங்களை பணிந்தும் படிமடை செய்தும் கேட்டாத தத்வத்தி பிரணிபாதேன பற்பிரேசிரேன சாய்வையா ஞானினக தே உபதேசந்தி. ஞானிகள் சந்நியாசிகள் குருமார்கள் தான் என்ன கற்றார்களோ அதை அவர்கள் உபதேசிப்பார்கள். நீ என்ன செய்யணும், தத்வித்தி பணிந்தும் பணிவிடை செய்தும் சேவை செய்தும் நீ கேட்டுக்கொள். அதனால் ஆன்லைனில் வகுப்பு எடுக்கிறோம்னா நம்ம கிளாஸ் கேட்கும் பொழுது எந்த விதமான செயல்களும் இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிற சில பேர் யோசிக்கிறாங்க, ஏன்னா காலு மேலே காலை போட்டு கேட்கறது, படுத்துக்கிட்டே கேட்கறது. ஒரு சாமி சொன்னார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், வடை சாப்பிட்டுட்டே ஆன்லைனில் கிளாஸ் கேட்டால் எங்கே புரியும், வடை சாப்பாடு சாப்பிட்டு. சில பேர் டிவியில் பார்ப்போம்ல, என்ன சாப்பிட, எத்தனை இட்லி சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டோம்னா தெரியாது. டிவி பார்த்துக்கிட்டே நம்ம கவனம் முழுவதும் சாப்பாடு என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது. நம்ம இன்னமும் நாங்கள் வந்து ஏதாவது சாஸ்திரங்கள் ஏதாவது விஷயங்களை வீடியோ மூலமாக கேட்டால் அந்த வீடியோவை மட்டும்தான் எங்கள் அப்போ உட்காந்து அதுக்கு பிளான் செய்து திட்டமிட்டு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சில விஷயங்கள்லாம் நம்ம வீடியோ அல்லது சாஸ்திரங்களை நாங்கள் கேட்போம். ஏன், மற்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது. அதனால் நம்ம ஞான பூமியில் ஒரு 7-8 நிமிஷம் நம்ம கேட்டோம்னா கூடிய மட்டும் நம்ம எந்த செயல்களும் செய்யாமல் ஒரே பார்வையில் உற்று நோக்கிறது, எப்படி டிரைவர் வண்டி ஓட்டுறது மாதிரி ஒரே பார்வையில் நம்ம உற்று நோக்கி நாம் கேட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அறிவோம். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். நாராயணா.